நம்மளுக்கு எப்படா இவ்வளவு பெரிய பேனர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்? அன்னைக்கு வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து அதே பேனர்ல நீர் பறவை ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. முக்கியமா வந்து நான் உதய சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கையில் அடிபட்டது. இன்ஃபேக்ட் இது சீனு சார் கூட தெரியாது, நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். மீட் பண்ணி சொன்னேன், சார் வேணா சார் வெயிட் பண்ணி வைக்காதீங்க டேரக்டரை, அவரோட லைஃப் ஏன்னா தென்மேற்கு பருவ காட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ நான் வெளியிடுறேன் சார், வேற யாராவது போட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னாரு. இல்லை சார், அவரோட லைஃப் சார் அவர் எங்கேயோ நெகட்டிவாக இருக்காரு இந்த டைமில். ஸோ கண்டிப்பாக அவரோட திங்கிங் தான் சார் இம்பார்ட்டன். ஏன்னா ஒரு சினிமான்றது வந்து ஒரு டேரக்டரோட மீடியம், அவர் சந்தோஷமா இருந்தால் தான் படம் நல்லா வரும் சார். அண்ட் இன்னொரு விஷயம், கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ அதை வந்து லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதே வார்த்தை வந்து நான் வெனிலா கபடி குழு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன், சார் டேரக்டர் என்ன வேணான்றாரு, ஆனால் கதை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் விட்டுறாதீங்க, நான் பண்ணல, வேற யாரும் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. ஸோ பட் அது மீறி வந்து உதய சார் வந்து என்னை வந்து இல்லை நீ பண்ற வா அப்படின்ட்டு டேரக்டர் கிட்ட வந்து இல்லை இல்லை விஷ்ணு பண்றா, டேரக்டர் உடனே ஓகேன்றாரு. ஸோ அந்த நன்றி வந்து நான் டேரக்டருக்கும் அண்ட் உதய சாருக்கு ஒரு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட காரணம் தான் வந்து நான் படத்துல எஃபர்ட் எடுக்க காரணம் என்னன்னா, எனக்கு வந்து டேரக்டர் கொஞ்சம் எங்கேயும் யோசிக்கிறாங்க நம்மள, அது படம் முடியும் போது இல்லை விஷ்ணு தான் இது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்க வாயாலே சொல்லணும்னு நினைக்கும் போது தான் நான் எக்ஸ்ட்ராவா பர்ஃபார்ம் பண்றேன், எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன். பர்ஃபார்ம் பண்றேன்னு இல்லையா எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ அதுதான் வந்து சுசி சார் அண்ட் சீனி ராமசாமி சார் வந்து ரொம்ப சொன்னாங்க, இந்த மாதிரி படம் முடியும் போது ரொம்ப பாராட்டினார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே கேட்பேன் சார் நீங்க நினைச்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேனா சார் அப்படின்னா, ஐயோ நல்லாவே பண்றப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். அண்ட் என்டையர் டீம் ரெட் ஜெயின்ட் மூவிஸ்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நல்ல போற காரணம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரெட் ஜெயின்ட்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி, அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் தெரியும். ஒவ்வொரு டீம் அங்கே ஒர்க் பண்ற ஒவ்வொரு டீம், நான் சொல்றது ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் டீமா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க் பாயா கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே ஒரு எய்ம், நம்ம உதய சாரோட படம் பேனர்ல வந்து ஒரு படம் வந்து நல்லா போனோம் அப்படி. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். நானும் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பாட்டை அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பாலு சார் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ நல்லா வந்துருக்க காரணமே வந்து அவர் தான். ரொம்ப ரசிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ஷாட்ல வந்து ரொம்ப ஃப்ரேமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சிருப்பாரு. அண்ட் அவர் வந்து மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், தென்மேற்கு பருவக்காற்று சூப்பரான சாங்ஸ். அண்ட் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து மியூசிக் கொடுத்தாரு. கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து சாங்ஸ் வந்து பேசும். அண்ட் அடுத்ததாக டைரக்டர் சீனு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும், நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து என்னை ரொம்ப 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 சூப்பராக ஹேண்டில் பண்ணாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் திட்டு வாங்கின ஒரே டைரக்டர் அவர் தான் எனக்கு. இது வரைக்கும் எந்த டைரக்டருக்கு நான் திட்டு வாங்கலாம், ஒரே ஒரு ஷார்ட்ல திட்டு வாங்கினேன். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே சார் வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சாறு நாள் எனக்கு எல்லாமே ஓகே ஓகேன்றது கூட நம்ம ரொம்ப நல்லா பண்றோமோ அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா ஒரு நாள் வந்து பயங்கரமா திண்டாரு, என்ன நீ மார்க் பாஸ்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், பெஸ்ட் ஆஃப் அவுட்புட் வாங்கியிருக்கீங்க சார், என்கிட்ட மட்டும் இல்ல எல்லாருக்கிட்ட. அண்ட் சுனேனா இந்த வெயில்ல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த நாங்க ஷூட் பண்ண இடம்லாம் பாத்தீங்கன்னா மணப்பாடு, அப்புறம் தூத்துக்குடி தாண்டி ஊர்தாலைன்னு ஒரு கிராமம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று அடிக்கும், அடிக்கிற காற்றுல அந்த மணல் பீச் மணல்லாம் வந்து மூஞ்சில் அடிக்கும். அந்த வெயிலில் வந்து எல்லாரும் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா படத்தோட ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. கடல் ஓரம் உட்காந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:36 இருக்கும், டைரக்டர் வந்து இன்னும் சுனேனாவும் அந்த கிராமத்தில் வந்து கடல் ஓரமாக உட்காந்து கதை சொன்னார். அந்த கதை கேட்டு அடுத்த செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல படத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒரு நல்ல படத்தில் நம்ம இருந்தாவே போதும். அது வந்து இந்த படம் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறேன், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் ரியலி பிளஸ்ட். அண்ட் உதய சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக சார் மீறும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் உதய சார், ஐட் லைக் டு தேங்க் சீனு சார், பிகாஸ் எனக்கு என் மேலே அவ்வளோ he didn't have confidence in me actually in the beginning as far as I remember, and then later on slowly he started he started having the confidence that I could carry this role, and I'm really 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 thankful that he could have the confidence in me, and so I'd like to thank him for that. I'd like to thank the entire team, all the technicians, Balu sir,
the music director, everybody, each and every person in this film, every artist has worked really hard. And so ellarkum, I'd like to thank them because this is my film and it feels great that everybody has given their best. So thank you everybody. And I would be really confused sometimes how to perform a scene or a shot, how to perform in a particular scene. And Sinu sir would just say one thing, Sunana ni, speak from your heart and it will show in your eyes, and ni honest perform panna and leave the rest to me, and he would say that. And I think that has been a really wonderful experience, to give an honest performance and to feel what you're saying, and to not pretend what you're saying, and to act like you really mean it. I think I've learned that from Sinu sir, so I'd like to thank him for that. So thank you sir. First Udayanidhi sir ku enoda thanks solikiren. And then Chinu Ramasamy sir avarukkum enoda nandrigal. Didirna or naal call panni kooptaanga enoda padathila nee nadikkirama appdin sir enna sir solringa onnu purila appdin solli இல்லை இது ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் கண்டிப்பாக பேசப்படும், நீ நடிக்கிற நீ பண்ணுற அப்படின்னு. இல்லை சார் நான் சோலோவா ஹீரோனா பண்ணிட்டுருக்கேன் எப்படி சார், நீ நான் நான் சொல்கிறல்லம்மா நீ பண்ணுமா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னுராமசம் சரோட ஃபேன் நான், தென்மேற்கு பருவ காற்று பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ப்ரெஸ்ல இருந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ யார் பண்ணணுமோ அப்பதானே பண்ண முடியும். சரி சாரோட படத்துல கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆடியோ லான்ச், ரெட் ஜெயின் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கேமராமேன் சார்க்கு என்னுடைய ரொம்ப நன்றி, ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட்டும் ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பாரு நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா என்கரேஜ் பண்ணுவார் சின்னராமசாமி சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வேற என்ன சொல்ல முடியும். தேங்க்யூ. சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம், ஐ திங்க் அந்த விஷுவல்ஸ் பார்த்ததுல இந்த படத்தோட வெற்றி தெரியுது. முக்கியமா அந்த படம் வெற்றி அடைனா மூணு காரணம் இருக்கு. முதல்ல ஐ திங்க் இட் இஸ் உதயநிதி சரண் சார். ஏன்னா வந்து ஒரு படத்தை வந்து நல்லபடியா எல்லாருமே எடுத்துடலாம், பட் அதை வந்து ஒழுங்கா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் டு ஹிம். அப்புறம் சீனு ராமசாமி சார், வெரி எக்ஸ்க்ளேம் கிரிட்டிக்கலி வெல் அக்ளேம் டைரக்டர், நேஷனல் அவார்ட் ஜெயிச்ச டைரக்டர். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமா மை பிரதர் விஷ்ணு. விஷ்ணு பத்தி நான் சொல்லணும்னா உண்மையிலே இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் தான் சொல்லணும். நானும் விஷ்ணு விக்ராந்த்லாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்போம். முக்கியமா இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு விஷ்ணு உழைச்சாங்க எனக்கு தெரியும். அதாவது மைக்கம் வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா கூட வந்து திருப்பி எந்திரிச்சு ஓடுற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு விஷ்ணுவை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு சொல்றதுல வந்து ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தட். இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு இவ்வளவு உழைச்சான்னு எனக்கு ஏன் டவுட் வருதுன்னா டைரக்டர் மிரட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பேர் விஷ்ணு, நீ ஒழுங்கா நடிக்காம நம்ம கையிலேயே ப்ரொடியூசர் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, நீ இல்லாம நான் வந்து உதய் சார் நடிக்க வச்சிருக்க பார்த்து. விஷ்ணுவோட அந்த எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்குக்கும் இந்த என்டையர் டீமோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்டையர் ஹார்ட் ஒர்க்குக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டு நம்பிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விஜய் சேதுபதி. அந்தந்த தென்மேற்கு பருவகாத்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம் எனக்கு படத்தை எனக்கு கொடுத்து என்ன ஒரு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குங்க எங்கள் டேரக்டர் திரு சிந்து ராமசாமி சார். கண்டிப்பாக விஷ்ணுவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த படமாக இருக்கும் நான் முழுசாக நம்பினேன். இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த கதை தெரியும், டைரக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்பயும் இந்த படம் முழுசாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார், கண்டிப்பாக எக்ஸலண்டாக இருக்குது சார் அப்படின்னு. இன்னைக்கு முடிச்சுட்டு ட்ரைலரும் சாங்ஸும் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். ஐம் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் விஷ்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சரண்யா அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ட் ஆடியன்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அந்த உதய் சாருக்கு ஒரு நன்றி, தேங்க்ஸ் ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நீர் பறவை விஷ்ணுவனோட ஃப்ரெண்டு சிசிஎலுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவரை பற்றி சொல்லணும்னா குறிப்பாக அந்த தண்ணி அடித்த மாதிரி பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏன்னா கிரிக்கெட் மேட்ச்லாம் நல்லா ஒரு சப்பியாக இருப்பார். இப்போ பயங்கரமாக வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ்
இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் படம் பாதி ஜெயிச்சா மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவலையே படுத்தாதில்லை. ஸோ இஸ் வெரி லக்கின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு நம்மளுக்குலாம் இப்போ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாலசுப்ரமணியம் சார், என்னோட ஃபேவரட் கேமராமேன். ஸோ இந்த மாதிரி பெரிய டெக்னீஷியன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஐ விஷ் த டீம் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.